திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துழையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைபாலந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு புராணக்கதை உலகறிய பெரிய துரைத்த செல்லமொழி குண்டத்தூர் செக்கிழாரடி போற்றி எல்லாம் வல்லை பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அமைந்த நம்பர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எம்பெருமான் எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அடியனுடைய ஆசிரியர் ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநாயகச் செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் சதய நட்சத்திரம், எம்பிரான் தண்டியடிகள் நாயனாருடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, தண்டியடிகள் பிறக்க முக்தி என்று சொல்லக்கூடிய திருவாரூர் பெருநகரத்திலே பிறக்கக்கூடிய ஒரு தவம் உடைய பெருமகனார். அவர் பெருமானுடைய திருவடி அல்லாது வேறு காணாது அகநோக்குடைய உடையவர். ஏனென்று சொன்னால் அவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை இல்லை, புறநோக்கில் வேறு காணார் என்று சேக்கிழார் பெருமான். அகத்திலே பெருமானுடைய திருவடிகளை வணங்கி போற்றி அவர் புறத்திலே எதுவும் காணாத ஒரு நிலையிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது இறைவனுடைய திருவருட்கருணையினால் பிறகு புறக்கண்ணும் இறைவனுடைய திருவருளால் பெறப்பட்டார் என்று சரித்திரத்தின் மூலமாக உணர முடிகின்றது. அவர் தினசரி நாள்தோறும் தேவாசிரியனை வணங்கி அங்கு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வழிபாடு செய்து கொண்டு திருவைந்தலத்தை ஓதி திருக்கோயில் வளம் செய்து வழிபாடு செய்து வந்து அவர் திருவாரூர் கமலாலய குலத்தை தூர்வாரி அந்த குலத்தை திருப்பணி செய்து வந்து திருவருளாலே கண் பெற்று பெருமான் திருவடி அடைய பெற்றவர் என்று நமக்கு சரிதத்தின் மூலமாக உணர முடிகிறது. இந்த திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் அடிகள் 26 பாடல்கள் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். திருத்தொண்ட தொகையிலே நமக்கு நம்பிகள் அருளுகின்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்கு மடியேன் என்று சொல்லி நமக்கு தொகைநூல் ஆசிரியர் அருளுகின்றார். நாட்டமிகு தண்டி என்று சொன்னால் முன்பு கண் இல்லாதிருந்து பிறகு இறைவனுடைய திருவருட்கருணையினாலே கண் உண்டாக பெற்ற ஒரு பெருமையுடையவர் என்றும் முன்னர் புறநோக்கின்று சிவன் கலலே அகநோக்கும் குறிப்பு மட்டும் உடையராயிருந்து பின்னர் அகநோக்குடன் அப்பொருளில் புறநோக்குமாறு இரண்டும் கூட பெற்றதனால் நாட்டமிகு என்று சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகையிலே அருளுகின்றார். திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது கண்ணார் மணியொன்றுமின்றி கயிறு பிடித்து அறற்கு தன்னார் புனல் தடந்தொட்டலும் தன்னை நகும் அமனர் கண்ணாம் கிளப்ப அமனர் கலக்கங்கண்டு அம்மலர்கண் வில் நாயகனிடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே. இந்த சரிதத்தின் மூலம் இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியின் மூலமாக அவர் செய்த திருப்பணி அவர் மீண்டும் கண் பெற்றது சமணர்கள் கலக்குண்டது என்று சொல்லி இதிலே நமக்கு அருளியிருக்கிறார். கண்மணியின் ஒளி சிறிதும் இல்லாமையாலே அவருக்கு கண் இல்லாத காரணத்தினாலே கரையிலே ஒரு குச்சியை நட்டு அதிலே ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றின் மூலமாக இறங்கி அந்த திருக்குளத்தை தூர்வாரி அகழ்ந்து தோண்டி அதை பணி செய்து பிறகு இவருக்கு பல கொடுமைகள் செய்த அந்த சமணர்கள் நிலை கலங்குதலை கண்டு அந்த மலர் போன்ற தமது கண்ணொளியினை தேவர் பெருமானாகிய சிவபெருமானிடம் வரப்பெற்றவர் அவர் திருவாரூர் என்ற ஒரு தலத்திலே அவதரித்த வலிமையுடைய தண்டியடிகளாவார் என்று சொல்லி வில் வில் விண் நாயகனிடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே
என்று சொல்லி வலிமையுடைய தண்டியடிகள் என்று சொல்லி நமக்கு வகை நூல் ஆசிரியர் அருளியிருக்கிறார். அடுத்து நமக்கு பெரிய புராணத்திலே முதல் பாடலாக அமைய பெற்றிருக்கக்கூடியது அவர் திரு அதாவது அவருக்கு புறக்கண் இல்லை என்ற ஒரு குறைபாட்டையே மேம்பாடாக வைத்து ஆசிரியர் பெருமானார் நமக்கு முதல் பாடலையே சொல்லியிருக்கிறார். இதான் தெய்வ சேக்கலார் பெருமானுடைய தெய்வ கவிநலம் என்று சொல்லுவது. அவருக்கு கண் இல்லை என்பதை அதையே ஒரு பெருமையாக வைத்து மேம்பாடாக வைத்து இந்த பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார். அதாவது சரிதத்தினுடைய அந்த நாயனாயருடைய நாயனாருடைய பெயராலே தொடங்கக்கூடிய சரிதங்கள் ஒரு சில சரிதங்கள் தான். நமக்கு மங்கையர்க்கரசியாருடைய சரிதம் அப்படித்தான் தொடங்குது. மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர்கள குலக்கொழுந்து வழக்கை வாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குலப் பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கலிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கழலியம்மாள் போற்றலாமே என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அம்மையாருடைய திருப்பெயர் மூலமாகவே சரிதத்தை தொடங்குகிறார். அதே போல நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்திலையும் திருநாவுக்கரசு பலர் திருத்தொண்டின் நெறிவால வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன் என்று சொல்லி அந்த சரிதத்திலையும் நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பெயராலே சரிதம் துவங்க பெறுகிறது. அதே போல இந்த தண்டியடிகளுடைய சரிதத்திலையும் தண்டியடிகள் என்று சொல்லி சரிதத்தை முதல் பாடலிலே துவக்குகிறார் தெய்வ சேக்கலார் பெருமான். இப்படி சில சரிதங்கள் மட்டும்தான் நாயனாருடைய திருப்பெயர் மூலமாகவே ஆரம்பிக்கக்கூடிய பெருமையுடைய சரிதங்கள். அதுல ஒன்று தண்டியடிகள் நாயனாருடைய புராணம் முதல் பாடல். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அண்டவானர் மறைபாட ஆடும் செம்பொற்கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பேயன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண்காணார். அவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர் என்று முதல் பாடலிலே நமக்கு அருளுகின்றார். அவர் தண்டியடிகள் என்னும் பெயருடையவர். அவருடைய திருப்பெயரை முதல்ல சொல்லிடுறார். திருவாரூரில் பிறக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெருமை பெற்றிருக்கிறார். என திருவாரூர் பிறக்க முக்தி என்று சொல்லி பெரியோர்கள் சொல்லுவார்கள். திருவாரூரில் பிறந்தாலே பெருமானுடைய திருவடி அடையக்கூடிய ஒரு உயிர்கள் தான் அந்த திருவாரூரில் பிறக்கும் தவத்தை உடையது என்று சொல்லி நமக்கு மனுநீதி சோழருடைய சரிதம் முதலாக பல சரிதங்களிலே நமக்கு அறிய முடிகிறது. இப்படி அந்த திருமாரூரில் பிறக்கக்கூடிய அளவுக்கு தவம் செய்தவர் என்று சொல்லி சொல்லுகின்றார். அது தேவர்கள் எல்லாம் வேத முழக்கங்களை செய்ய ஆடுகின்ற சிவந்த பொன் போன்ற திருவடிகளை மனத்தினுள்ளே கொண்டு அகக்கண்ணால் காண்கின்ற குறிப்பு ஒன்று அல்லாது புறக்கண் உணர்வு இல்லைங்கிறார். அதாவது அவர் அகக்கண்ணில் என்ன கண்டார் அப்படின்னா அண்டவானர் மறைபாட ஆடும் செம்பொற்கடல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பு என்று புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார். புறத்திலே காணக்கூடிய அகத்திலே பெருமானுடைய அந்த கூத்த பெருமானுடைய ஆடும் திருவடியை அகத்திலே கண்டு புறத்திலே வேறு எதையும் காண விரும்பாதவர் போல அதை துறந்தவரை போல இருக்கிறார் என்று சொல்லி அதை துறந்தார் என்று சொல்லியே சேக்கலார் பெருமான் சொல்றார். புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தால் ஓர் பிறந்த பொழுதே கண்டிறார் என்று சொல்லி அவர் அகநோக்கின் மூலமாக அகக்கன் மூலமாக இறைவனுடைய திருவடியே எப்பொழுதும் நினைந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நமக்கு நம்பிகள் திருமணம் செய்து பறவையாரை திருமணம் செய்து அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது சேக்கலார் பெருமான் என்ன சொல்றாரு, இறைவனுடைய திருவடியை தன்னுடைய சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னை ஆளுடைய பிரான் சரணார விந்தமலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பன்னுதமிழ் தொடைமாலை பலசாத்தி பறவை எனும் மின்னடையால் உடன்கூடி விளையாடி செல்கின்றார் என்று சொல்லி நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றார். அப்ப இறைவனுடைய திருவடி எங்க வைத்து வழிபாடு செய்யணும்னா முதல்ல சென்னியிலும் அதற்கு பிறகு சிந்தையிலும். இப்ப இந்த நாயனார் இறைவனுடைய திருவடியை
சிந்தையில் வைத்து அகக்கண் நோக்கோடு பெருமானை வழிபாடு செய்கின்றார் என்று சொல்லி. அப்ப இறைவனுடைய திருவடியை வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சென்னியிலும் சிந்தையிலும் என்று சொல்லி சொல்றார். பெரும் தவம் என்னென்று சொன்னால், இவர் அந்த பிறக்க முக்தி தரக்கூடிய அந்த தலத்திலே திருவாரூர்களை பிறக்கக்கூடிய அளவுக்கு பெருந்தவம் செய்திருக்கிறார் என்பதுதான் நாயனாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமை என்று சொல்லி சொல்வார்கள். துறந்தார்போல் புறக்கண்ணை அப்படிங்கிறார். புறக்கண் பார் கண்டு வேண்டாம் என்று அந்த புறக்கண்ணை விட சிறந்தது அகக்கண்ணே என்று சொல்லி அவரே துறந்தது போல அதை சொல்றார் சேக்கலார் பெருமான். அகநோக்கும் குறிப்பு அப்படின்னா இறைவன் திருவடிகளையே தியானிப்பது, பிறிது ஒன்றினையும் காண்பதில்லை என்ற நிலை அப்படிங்கிறார் சாமிகள் சொல்லுவது போல. நெற்றியில் கண்கொண்டு இனி மற்றினை காண்பது என்ன என்று சொல்லுவது போல, அந்த இறைவனுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நினைந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி, இந்த குறைபாடு அவருக்கு புறக்கண் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாட்டை மிக்க மேம்பாடாக காட்டுவித்து இந்த வரலாற்றை தொடங்குவது ஆசிரியருடைய அந்த தெய்வ கவிநலம் என்று சொல்லி நமக்கு சிவக்கமிய உரையிலே காட்டுகிறார். காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார் பேணும் செல்வ திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடிக்கே பூணும் அன்பினால் பரவி போற்றும் நிலை புரிந்து அமரர் சேனும் அரியாரிய திருத்தொண்டில் செறிய சிறந்துள்ளார். அதாவது காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார். அதாவது காணுதற்குரிய கண்ணினாலே காணப்பெறுவது இறைவரது மெய்த்தொண்டே என்னும் கருத்தோடு அவர் வாழ்ந்து வருகிறார். அப்புறம் சொல்றார் பேணும் செல்வ திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடி கேட்கிறார். பேணும் செல்வ திருவாரூர்னா அதாவது பேணுதற்குரிய செல்வ திருவாரூரில் வீற்றிருந்தாலும் தியாகேச பெருமானது திருவடிகளையே கொண்ட அந்த துதித்து வழிபடும் நிலையை விரும்பியிருந்தார் அப்படின்னு. பேணுதல்னா அன்பு செய்வது, அன்பு செய்தல். காரைக்கலமையர் புராணத்தில் சாமியே சொல்வார், வறுமிவல் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் அப்படின்னா நம்மிடத்தில் அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் என்று சொல்லி சொல்றார். வறுமிவல் நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று சொல்லி சொல்லுவார். அதே போல நம்முடைய அடியாருடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி சொல்வார். பேணுதல் என்று சொன்னால் அன்பு செய்வது, வழிபாடு செய்வது, பெருமானிடத்திலே அன்பு செய்வது. அதான் பேணலால் எம்மை பெற்றார். அடியார் பெருமக்கள் அன்பு செய்வதனாலே என்னை உடையவராக பெற்றவர்கள் என்று சொல்லி ஆரூர் பெருமானை சொல்றார். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் உணமேல் ஒன்றும் வெல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று சொல்லி ஆரூர் பெருமானே அந்த பேணுதல் அப்படிங்கிறத அங்கு சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் இடத்திலே. புறசாமியுள்ள தேவாரத்தில் சொல்ற கண்கால் காண்மிங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்று ஆடும்பிராந்தனை கண்கால் காண்மிங்களோ என்று சொல்லி சொல்லுவார். அப்போ அரண்மனைக்காக மானுட பிறவிதாமும் வகுத்தது மாணவா காயம் ஆனிடத்தாடும் அரண்மனைக்காக வன்று என்று சொல்லி நமக்கு சித்தியார் ஆசிரியர் நமக்கு விளக்குகின்றார். அப்ப இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் பெருமானுக்கு தொண்டு செய்வது என்று சொல்லி நமக்கு சாத்திரங்களும் சொல்லுது தோத்திரங்களும் சொல்லுது. கண்ணால் காணுதற்குரியது சிவன் திருத்தொண்டே என்பது துணிவு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றார். அமரர் சேனும் அரிய திருத்தொண்டு அப்படிங்கிறார். சிவன் திருத்தொண்டு அடியார்மணி இவற்றின் பெருமைகளை தேவர்கள் சிறிதும் அறியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவர்கள் எல்லாம் அறிய முடியாத இந்த தொண்டு, அடியார்கள் செய்யக்கூடிய திருத்தொண்டு தேவர்கள் எல்லாம் அறிய முடியாத தொண்டு என்று சொல்லி சொல்றார். மணிவாசர் சொல்றார் தேவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா, புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பள்ளி எழுச்சியில சொல்றார். தேவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பூமியில போய் பிறக்காதனால நாம இந்த நாளை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம்னு எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்களா. அப்ப பூமியில பிறந்தான் தான் பெருமானுக்கு தொண்டு செய்ய முடியும். அது அடியாராக பிறந்தால் மட்டும்தான் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும். அதுதான் சிறந்த தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். பூவார் சடில திருமுடையார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன்னிறைஞ்சி வலம் செய்வாராய் செம்மை புரி நாவால் இன்பமுறும் காதல் நமச்சிவாய நற்பதமே ஓவா அன்பில் எடுத்து ஓதி ஒரு நாள் போல வரும் நாளில். அது என்ன சொல்றாரு, பூவா செடில திருமுடையார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன்னிறைஞ்சிங்கிறார். அந்த திருவாரூர் கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பூங்கோயிலே
தேவாசிரிய மண்டபத்தின் முன்னே வணங்கி வலம் வருவது. தினசரி அவர் செய்த தொண்டு அந்த தேவாசிரியனை வலமாக வருவது. அதற்கு பிறகு அந்த எப்படி வருவார்னா, செம்மை புரிகின்ற நாவினாலே இன்பம் பொருந்தும் காதலோடு நமச்சிவாய என்னும் நற்பதத்தை அப்படி அன்போடு சொல்லிக் கொண்டு வருவாராம். காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னெறிப்பது என்று சொல்லுவது போல, அப்படி காதலோடு அன்போடு பெருமானுடைய நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்போடு ஓதிக்கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுல தேவாசிரியன் முன் இறைஞ்சி அப்படின்னா, இறைவர் எழுந்தருளிய பூங்கோயிலனை அதன்பின் இறைஞ்சி என்பது போதரும். தேவாசிரியன் முன் இறைஞ்சினா, இப்ப பெருமான் இருக்கக்கூடிய பூங்கோயிலை அதற்கு பிறகு இறைஞ்சுவது. அப்ப முதல்ல நாம வழிபாடு செய்யக்கூடியது எதுன்னா, திருவாரூர் போனோம்னா தேவாசிரியன் மண்டபத்தை தான் முதல்ல வழிபாடு செய்யணும். அதற்கு பிறகுதான் நாம வந்து பூங்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்யணும். அடியார்கள் இருக்கக்கூடிய தேவாசிரியனை வணங்கி அங்கு திருத்தொண்ட தொகை பாடி அடியார்களை வழிபாடு செய்ததற்கு பிறகுதான் நாம் உள்ள போகணும். அதான் சொல்றார், தேவாசிரியன் முன் இறைஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அதன் துணை கொண்டு ஆண்டவர் வணக்கம் பின்னும் நிகழ வரும் அப்படிங்கிறார். அப்ப அடியார்களுடைய அந்த துணை கொண்டு அவருடைய வழிபாட்டின் மூலமாக நாம் பெருமானை அடைவது. தேவாசிரியனை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்ற, பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீல் சுடர் முன்றில் சூழ் முதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லி, அதுதான் முதல்ல திருவாரூர் கோயிலுக்குள்ள பூங்கோயிலுக்குள்ள முதலாக இருப்பது அந்த தேவாசிரியன் மண்டபம். அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்கிறாங்க. பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல்வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரன் எனும் திருக்காவனம். அங்க திருமால் பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் சேக்கிழார் பெருமான் அதையும் சொல்றாரு திருக்கூட்ட சிறப்புலயே. அறந்தை திற்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி ஆள் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதேங்கிறார். அப்ப அறந்தை தீர்க்கும் அடியவர் அப்படின்னா, நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடிய அடியார்கள். என்ன துன்பம் இருக்கிறதுலயே பெரிய துன்பம் நமக்கு எதுனா, பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய அடியார்கள் அங்க இருக்கிறாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், அந்த தேவர்கள் எல்லாம் எதற்காக அங்க காத்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. அதான் சொல்றார், அண்டர்பிரான் தொண்டர்களால் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னார். அண்டர்பிரான் தொண்டர் அடியாருடைய திருவடியை வணங்குவதற்கு அமரர் பணியும் அணியாரூர் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். தேவர் ஒதுங்க தொண்டர்மடையும் செல்வ திருவாரூர். தேவர்கள் அடியார்கள் வழிபாடு செய்வதற்கு சென்றார்கள் என்று சொன்னால் தேவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள் என்று சொல்லி நமக்கு சரீரத்தில், நமக்கு ஏயர்கோன் கழிக்காமனுடைய சரீரத்தில் சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இப்படி இந்த திருக்கூட்ட அடியார்களை வழிபாடு செய்துதான் சுந்தரமூர்த்தி சாமிகள் நமக்கு திருத்தொண்ட தொகை அருளுகிறார். அது நம்ம கவனத்தில் வச்சுக்கோணும். அப்ப இந்த தேவாசிரனை வணங்காமல் யாரும் பூங்கோயில் பெருமானை புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்குவதற்கு செல்லுவது முறையல்ல என்று சொல்லி நமக்கு இந்த குறிப்பில் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு சொல்றார், செம்மைபுரி அப்படிங்கிறார், செம்மைபுரி நாவினா நாவால் இன்பம் வரும் காதல் நமச்சிவாய நற்பதமே அப்படிங்கிறார். அப்படி என்ன அந்த நமச்சிவாய நற்பதத்தை எப்படி சொல்ல, நமச்சிவாய சொல்லும் சொல்லும் அதாவது நமச்சிவாயத்தை எப்படி சொல்ல, சொல்லும் நான் நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொல்லி நமக்கு நம்பிகள் சொல்லுவது போல, அந்த நமச்சிவாய பதிகத்தை நமச்சிவாய அந்த மந்திரத்தை தினசரி அவர் ஓதிக்கொண்டே அந்த தேவாசனை வளம் வந்தார் என்று சொல்லி சொல்றார். நமச்சிவாய நற்பதம் அப்படிங்கிறார். நற்பதம்னா அது இறைவரது திருநாமம், அதனால பதம்ங்கிறார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் அப்படிங்கிறார். திருநாமம் இறைவனுடைய திருநாமம், அது குருநாதரிடத்தில் உபதேசம் வாங்குகின்ற பொழுது மந்திரம். அத திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தெய்வன்னர் திருமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உன்னாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாரே. தினசரி நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பாடல்ல அப்பர் சாமிகள் நமக்கு சொல்றார், திருநாமம் அஞ்செழுத்தும் தினசரி சொல்லிட்டே இருக்கணுங்கிறார். இப்படி
அந்த திருநாமம் என்று சொல்லுவதா, அது அஞ்சு பதம், அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று சொல்லி நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுகின்றார். அந்த அதனுடைய நன்மைன்னா என்னன்னா, நன்மையாவது வீடு பேறு அப்படி சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வீடு பேறு. அதான் சொல்றார், ஞானமே நெறிதான் நமக்கு யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் கடைசியில் சொல்றார். நமக்கு எப்ப ஞானம் கிடைக்கும், நமச்சிவாயம் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்படி அவர் திருக்கோயிலை வளமாக வருகின்ற பொழுது ஒரு நாள் பார்க்கிறாரு, கமலாலய தீர்த்த குளத்தை சுற்றி அந்த குளக்கரை முழுவதும் சமண பாளிகள் அங்கே அமைத்திருக்கிறார்கள். அந்த குளத்தினுடைய அளவே குறையக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து அதை ஆக்கிரமித்து அதை பார்க்கிறார். தண்டிடிகள் அதை பார்க்கிறார். அவர் கண் இல்லைனாலும், அவர் புறக்கண் இல்லை என்று சொன்னாலும் அந்த நிலை அவருக்கு தெரிகிறது. அன்பினாலே இந்த குளத்தினை அகலமாக பெருகும்படி நான் இதை திருப்பணி செய்வேன் என்று சொல்லி அப்பொழுது ஒரு முடிவு செய்கிறார். புறத்திலே கண் பார்வை இல்லாதனால அவர் எப்படி அந்த திருப்பணி செய்தார் அப்படிங்கறது இந்த பாடல்ல சொல்றார். குழிவாயதனில் குறிநட்டும் கட்டும் கயிறு குலக்கரையில் இழிவாய் புறத்து நடுதெறியோடு இசையக்கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கள்ளி எடுத்து மறித்தும் தடவி போய் ஒளியா முயற்சியால் உயித்தார் ஓதும் எழுத்தஞ்சு உடன் உயிப்பார். அப்படியே அவர் எப்படி பணி செய்தார் என்று சொன்னால், அந்த குளத்தினுடைய அந்த குளக்கரையினுடைய ஓரத்திலே ஒரு கோலை நட்டு அதில் ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றை பிடித்து கொண்டு குளத்தில் இறங்கி அந்த கயிற்றை பிடித்து கொண்டு பணி செய்து முடித்து மீண்டும் வந்து கரையேறுவது. இப்படி அவர் வந்து அதை பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மண்ணை தோண்டி எடுத்து பிறகு அந்த வழியை மேலே போய் இவ்வாறு இடையறாது மண்ணை தோண்டி தோண்டி அந்த குளத்தை தூர்வாருகிறார். அப்படி செய்கின்ற பொழுது ஒளியா முயற்சியால் உயித்தார் ஓதும் எழுத்தஞ்சுடன் உயிப்பார் அப்படிங்கிறார். ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இந்த செயலில் இடையறாது ஓதும் திரு ஐந்தெழுத்தினோடு தம்மை செலுத்துவாராய். அப்படி திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இந்த பணியை நாள்தோறும் செய்து வருகிறார். ஓதும் எழுத்தஞ்சும் அப்படின்னு சொல்லுவார். ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும், நாட்டுச் சிறப்பில் சொல்லுவது போல, அதாவது திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே அந்த பணியை செய்கிறார். ஏதுமொன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்க்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல, அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இந்த திரிய அரிய திருப்பணியை செய்து கொண்டு வருகிறார் நாயனார். ஓதும் எழுத்தஞ்சு உடன் உயிப்பார் அப்படிங்கிற இந்த பாட்டில் அப்படியாரு, மண் அகழ்ந்து கொட்டும் இத்தொண்டினை உடல் செய்ய, உடம்பு வந்து அந்த மண்ணை தோண்டுகிறது. அவருடைய திரு வாக்கின் மூலமாக வாயின் மூலமாக திரு ஐந்தெழுத்தினை ஓதி தொண்டு செய்கின்றார். அப்படி நம்ம அருளாளர்கள் அப்படித்தான் செய்வாங்க. அதாவது நம்முடைய எயர்கோன் கலிக்காமனாருடைய புராணத்துல நமக்கு சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூரில் எப்படி மலர் தொடுத்தார்கள் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமாள் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அம்மா கரங்களின் மூலமாக மலரை தொடுத்து கொண்டிருந்தார். அம்மாவுடைய மனசுல அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாரின் மூலமாக திருவைந்தலத்தை தொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். அப்ப மலர் தொடுக்கின்ற பொழுது புறத்துல பேசிக்கொண்டு மலர் தொடுக்க கூடாது, அந்த எச்சில் எல்லாம் படும். அதனால அகத்திலே அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாரின் மூலமாக அஞ்செழுத்தை தொடுக்கணுமா. அம்மா எப்படி தொடுத்தாங்கிறது சொல்றார். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்புனாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்புள்ள இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல பணி செய்து முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் திருப்பற்றியூர்ல சொல்றார். அப்ப சங்கிலி நாச்சியாருடைய கரங்கள் மலரை தொடுத்து கொண்டிருந்தது நாரின் மூலமாக. அதாவது அந்த காலத்துல எல்லாம் நூல்ல தொடுக்க மாட்டாங்க, வாழை நார் மூலமாக மலர் தொடுப்பாங்க. பார்த்துருக்கலாம் அம்மாவுடைய அந்த மலர் அப்படி தொடுத்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள நெஞ்சிலே அன்பு என்று சொல்லக்கூடிய நாரின் மூலமாக திருவைந்தலத்தை தொடுத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி இப்ப நாயனார் அவருடைய உடம்பின் மூலமாக அந்த மண்ணை தோண்டுகிறார், அந்த மனதின் மூலமாக அஞ்செழுத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். இப்படி நாள்தோறும் தண்டியடிகள் இந்த இதை விருப்பத்தின் மூலமாக இந்த திருத்தொண்டு மேம்பட்டு
தீர்த்த குளத்தினை அகழ அதை அமணர்கள் பார்த்து அவர்களால் பொறுக்க முடியாது. அவர்கள் தங்களுக்குள்ளே ஆலோசித்து தண்டியடிகளர் வந்து அவரை இந்த பணியை செய்ய விடாது தடுப்பதற்காக அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கு பிராணிகள் நிரம்ப இருக்கும், அதில் வாழக்கூடிய பிராணிகள் மடியும் பணி செய்கின்ற பொழுது நீரும் வீணே வருந்த வேண்டாம், நீயும் வந்து மண்ணை கல்லில் பிராணிபடும் வருந்த வேண்டாம் என்று உரைத்தார் அப்படிங்கிறார். இந்த பணியெல்லாம் செய்கின்ற பொழுது கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ள எல்லாம் சிறு சிறு பிராணிகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இறந்து போயிடும், அதனால நீயும் வருத்தப்பட வேண்டாம், இந்த பணியை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறார்கள் சமணர்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு நாயனார் சொல்றார் பாருங்க, மாசு சேர்ந்த முடையுடலார் மாற்றம் கேட்டு மறுமாற்றம் தேசு பெருகும் திருத்தொண்டர் செப்புகின்றார் திருவிழிகால் பூசு நீர் சாந்தமென புனைந்த பிரானுக்கு ஆன பணி ஆசிலா நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு என்றார். அதை கேட்டுட்டு நாயனார் என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு ஒளிபெருகும் திருத்தொண்டர் சொல்கின்றார் ஆகி அவர் சொல்றார் திருவிழிகால் அப்படிங்கிறார். மெய்த்திரு இல்லாதவர்களே, திருவிழிகால் உண்மையான ஒரு மெய்த்திரு இல்லாதவர்களே, பூசும் நீட்டினையே சாந்தம் என்றணிந்த பெருமானுக்காகிய திருப்பணிகள் எவையாயினும் அவையெல்லாம் குற்றமில்லையாகி நல்ல அறமே ஆவணவாம் என்ற உண்மை உமக்கு அறிய வருமோ, உங்களுக்கு அது தெரியுமா? அதாவது எந்த ஒரு பெருமானுக்காகிய திருப்பணியே சிறந்த திருப்பணி, அதனால் வரக்கூடிய எதுவும் குற்றமில்லை என்ற ஒரு நல்ல அறம் உமக்கு அறிய வருமோ அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? இறைவனுக்கு தொண்டு செய்வதை பற்றி அந்த தொண்டு தான் முக்கியம், அதனால் வரக்கூடியதை பற்றி சிறிதும் நாம் கவலைப்பட தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியுமா, அறிய வருமோ அப்படின்னு சொல்லி சொல்றார். திருவிழிகால் அப்படின்னா சிவனடை மைத்திரம் சிவச்சார்பு உருவிலான் பெருமையை உளங்கொள்ளாதவர் திருவிழார் தங்களை திருட்டலாகுமே என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா சிவச்சார்பு இல்லாதவர்கள், உருவிலான் பெருமையை உளங்கொள்ளாதவர்கள், இறைவனுடைய பெருமைகளை அறியாதவர்கள் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால சிவன் திருப்பணியில் கொலை பற்றி உயிருக்கு இம்சை முதலிய குற்றங்கள் கூறுவதற்கு இயல்பில்லை. ஆனா நமக்கு கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் அந்த மிருகங்களை அவர் வேட்டையாடி கொன்றதை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவார்னா, ஒளி நின்று கொன்றருளி அப்படிம்பார். ஏன்னா இறைவனுக்காக அதை செய்கிறார், ஒளி நின்று கொன்றருளி அப்படின்னு சொல்லி அதை கூட அருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இறைவனுக்காக செய்யக்கூடிய தொண்டு தான் பதி புண்ணியம் என்று சொல்லுவது, மக்களை நோக்கி செய்வது பசு புண்ணியம் என்று சொல்லுவது. பதி புண்ணியம் செய்கின்ற பொழுது அதை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை. ஆசிலா நல் அறமாவது அப்படின்னு சொல்லி சொல்ல, குற்றங்களை போக்குவது இல்லையாக செய்வது நன்மையாவது இந்த தொண்டு தான், இறைவனுடைய திருத்தொண்டு தான். அதான் வீடு வேறாகிய நிலைத்த இன்பத்தை தருவது, அது சிவனுக்கான பணிகளாகி இவை பாசநீக்கமும் சிவப்பேரும் தந்து பரம்பரையில் வீடு பெறுவிப்பன. இந்த மாதிரி தொண்டுகள் தான் பெருமானை நோக்கி செய்யக்கூடிய தொண்டுகள், வீடு பெற்றை கொடுக்கக்கூடியது. அப்போ உலக மக்களை நோக்கி செய்யக்கூடிய தொண்டு, அதுக்கு என்ன பயன்னா நமக்கு ஒரு பதம் கிடைக்கும் அவ்வளவுதானே ஒழிய, வீடு பேறு எப்ப கிடைக்கும்? பசு புண்ணியங்கள் செய்தா கிடைக்காது, பதி புண்ணியங்கள் செய்தா தான். இறைவனை நோக்கியும் அவன் அடியார்களை நோக்கியும் தன்முனைப்பில்லாது செய்கின்ற பொழுதுதான் ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து செய்வது இதெல்லாம். இப்படி தண்டியடிகள் சமணர்களை நோக்கி சொல்லுகின்றார், எல்லையில்லாத அறிவனுடைய தண்டியடிகள் அந்த அறிவில்லாத சமணர்களை நோக்கி சொல்றார். அப்ப சமணர்கள் மீண்டும் சொல்றாங்க, நாங்கள் கூறிய இந்த அறச்சொல்லினை கேளாது ஒளிந்தாய், நீ நாங்கள் சொல்லுவது அறச்சொல், இதை நீ கேளாது ஒளிந்தாய், கண் இழந்ததோடு செவியும் இழந்தனையோ. நாங்கள் சொல்றதையும் நீ கேட்க மாட்டேங்கிற, ஏற்கனவே உனக்கு கண் இல்லை, இப்ப நாங்கள் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற, அப்போ காதும் இல்லையா அதையும் இழந்தனையோ என்று இவங்க வந்து ரொம்ப கடுமையா பேசுறாங்க. அப்ப மந்தமாகிய உணர்வும் வெளியின் குருட்டு தன்மையும் கேளாத செவிகளும் மற்றும் உங்களுக்கே இந்த உலகத்தில் உள்ளன என்று, எனக்கு இல்லை கேளாத செவிகளும் மந்தமான குருடும் நீங்க தான், நான் இல்லை என்று சொல்லி அப்பரடிகள் வந்து மறுபடியும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மும் வில்லினாலே மூன்று மதுகளையும் எரித்த இறைவரது மனம் பொருந்திய தாமரை போன்ற செம்மையுடைய திருவிடியில் எல்லாது வேறு ஒன்றையும் நான் காண மாட்டேன், இந்த உலகத்துல நான் வேறு எந்த ஒரு பொருளையும் காண மாட்டேன், பெருமானுடைய திருவடி தாமரை அல்லாது வேறு ஒன்றையும் நான் காண மாட்டேன், அத்தன்மையினை அதனை அறிவதற்கு நீர் யார்,
வில்லால் எயின் மூன்று எதைத்தவரான் விரையான் கமலச்சவடி அல்லால் வேறு காணேன் யான் அது நீர் அறிதற்கு யார் என்பார். அதை உன்னால் எப்படி அறிய முடியும்? நான் இறைவனுடைய திருவடி அல்லாது வேறு எதையும் காண மாட்டேன். அதை நீ எப்படி அறிய முடியும்? ஒன்றையும் நான் காண மாட்டேன். அத்தன்மையினை அறிதற்கு நீர் யாவர் அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து கேட்கிறாரு. நிலையில்லாத நிலையினை உடையீர்களே, உணர்விழந்தும் அது கண்கள் குருடாக ஆகி உலகமெல்லாம் காணும் பொருட்டு என் கண்கள் யான் காண நேர்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார், உடனே அவர் ஒரு சபதம் செய்கிறார். இப்ப எனக்கு கண் இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பேசுகிறீர்கள். நான் இறைவன் திருவருளினாலே கண் பெறுவேன். அப்படி கண் பெற்று நான் இந்த உலகத்தை காண்கின்ற பொழுது நீங்கள் கண்ணை இழப்பீர்கள். அப்ப நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி அது நடக்க பின்னாடி நடக்கிறத முன்னாடியே அவர் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக உணர்ந்து இப்ப வந்து அந்த சமணர்களை பார்த்து தண்டியடிகள் சொல்றார். அதை கேட்ட சமணர்கள் சொல்றாங்க, உன் தெய்வத்தினுடைய அருளினாலே நீ கண் பெற்றாயானால் இந்த ஊரில் நாங்கள் அதன் பின் இருக்க மாட்டோம். நீ உனக்கு மட்டும் நீ சொல்ற மாதிரி உன்னுடைய ஆரூர் பெருமானுடைய திருவருளினாலே கண் கிடைத்தது என்று சொன்னால் நாங்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுவோம் என்று சொல்லி அவங்க அதோட நிக்கல. அவர் பணி செய்யக்கூடிய அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்து விட்டு அந்த கொட்டினை வழிந்து பற்றி கயிற்றையும் நடுதறையும் உடனே பறித்து அவர்கள் வந்து அவருக்கு இடையூறு செய்தார்கள் அந்த சமணர்கள். இப்ப தண்டியடிகள் என்ன செய்யறாருன்னா, இறைவனுடைய திருவடியில போய் அவர் விண்ணப்பம் வைக்கிறார். வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்ட தண்டியடிகள் தாம் மைகுள் கண்டர் பூங்கோயில் மணி வாயிலின் முன் வந்து இறைஞ்சி ஐயனே இன்று அமணர்கள் தாம் என்னை அவமானம் செய்ய நைவதானேன் இது தீர நல்கும் அடியேற்கு என வீழ்ந்தார். அந்த கொடிய தொழிலுடைய அமணர்கள் இச்செய்கையின் மேல் வெகுண்ட தண்டியடிகளார் பெருமான் இறைவரது பூங்கோயில் முன்னே வந்து வணங்கி, ஐயனே எமது பெருமானே, இன்று சமணர்கள் தாம் வலிய வந்து என்னை அவமானம் செய்ததனாலே நான் மனம் தளர்ந்திருக்கிறேன், மனம் நைவதாயினேன், இதனுக்கு தீர்வு அடியேற்கு நல்கி அருள வேண்டும் என்று சொல்லி அப்படியே பெருமான் மீது நிலமுறை விழுந்து வணங்குறார். ஏன்னா மெய்யுணர்வு பெற்ற அடியார் பெருமக்கள் வேறு எங்கும் போய் சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை தன்னுடைய தலைவனாகிய பெருமானிடத்துல மட்டும்தான் சொல்வாங்க. பூங்கோயிலின் முன் இறைஞ்சிங்கிறார். சிவனை என்று வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் அடியார்கள், இந்த உன்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று இருக்கக்கூடிய நம்முடைய அடியார் பெருமக்கள் அவர்கள் பூங்கோயில் முன் போய் வணங்கி முறையிட்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சொல்றார். என்னை அவமானம் செய்ய சிவன் பணியும் தாமும் இணைவறியாது பிணைக்கப்பட்டுள்ளமையால் திருப்பணிக்கு நேர்ந்த முட்டுப்பாடு தமக்கு நேர்ந்த அவமதிப்பாக கருதினார் அடிகள். அவர் தனிப்பட்ட முறையை அவங்க எதுவும் பெய்யல. இப்ப திருப்பணி செய்ய முடியலையே, அந்த திருப்பணிக்கு முட்டுப்பாடு வந்தது என்று சொல்லி பெருமானிடத்துல வந்து இப்ப முறையிடுறார். மனமுருகி இறைவனை ஆரூர் பெருமானை வழிபாடு செய்கின்றார் தண்டியடிகள். பெருமான் என்ன செய்யறாருன்னா, அவர் கனவுல போய் பெருமான் இப்ப அவருக்கு அருள் செய்ய போறார். பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்தும் மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறாது அழுது கங்குள் அவர் துயல கனவில் அகில லோகங்கள் முழுதும் அழைத்த முதல்வனார் முன்னின்று அருளி செய்கின்றார். இப்போ பெருமான் அவருடைய கனவுல போறார். அப்படி விண்ணப்பம் செய்து அந்த திருமடத்திலே சென்று நாயனார் இப்ப அப்படியே அழுது அன்று இரவு அப்படியே உறங்கிக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு பெருமான் கனவுல போறார். கனவுல போய் என்ன சொல்றார் அப்படின்னா, நெஞ்சில் மருவும் கவலையினை ஒலி நீ நின்கண் விழித்து அந்த வஞ்ச அமனர் தங்கள் கண் மறையுமாறு காண்கின்றாய் அஞ்ச வேண்டா என்று அருளி அவர் வாழ் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். இப்ப நாயனாருடைய கனவுல போய் பெருமான் என்ன சொல்றாருன்னா, கவல் மனத்துள் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையை நீ தீர்வாயாக, நீ உன்னுடைய கண்கள் விழித்து அந்த அமணர்கள் கண்கள் மறையுமாறு நீ காண்பாய், உன்னுடைய கண் நீ உன்னுடைய நீ கண் பெற்று அந்த அமணர்கள் கண் மறைவதை நீ காணப்போகிறாய், அஞ்ச வேண்டாம் என்று அருளி செய்து அங்கிருந்து நின்று பெருமான் அந்த இரவிலேயே அந்த இராப்பொழுதிலேயே அரசனுடைய கனவிலும் தோன்றி இப்படி தண்டியடிகளுடைய மனநிலை இது போல நடக்கும் என்று சொல்லி அரசன் கனவிலும் சென்று பெருமான் சொல்றார். அதாவது பெருமான் எப்படிப்பட்டவர்னா, அடியார்களுடைய
துன்பத்தை அவர் உடனே துடைக்கக்கூடியவர் ஆரூர் பெருமான். இப்ப அரசருடைய கனவுல போய் சாமி சொல்றாரு, தண்டி நமக்கு குலம் கல்ல கண்டாமனர் தரியாராய் மிண்டு செய்து பணிவிளக்க வெகுண்டான் அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று குல அருளி தொண்டர் இடுக்க நீங்க எழுந்தருளினார் அத்தொழில் குவப்பார். இப்ப என்ன சொல்றாரு, அரசனுடைய கனவுல போய் தண்டி அடிகள் நமக்காக குலம் கல்லுதலை கண்ட அமணர்கள் பொறாதவர்களாகி வலிமை செய்து அவருக்கு துன்பம் செய்து அந்த திருப்பணியை தடுத்து விட இப்ப தண்டியடிகள் ரொம்ப வெகுண்டு இருக்கிறார். அவனிடம் நீ சென்று அவன் உட்கொண்ட குறிப்பினாலே அவனது கருத்தினை நீ முடிப்பாயாக. தண்டியடிகள் தண்டி என்ன செய்கிறாரோ அந்த கருத்தை நீ அங்கு சென்று முடிக்க வேண்டும் என்று சொல்லி மனத்துட்கொள்ளும்படி அருளி செய்து தொண்டரது இடுக்க நீங்கும்படி அவர் அத்தொழிலை மகிழ்வாராக இறைவர் அப்படிங்கிற தொண்டர் நீர் தொண்டர் இடுக்க நீங்க எழுந்தருளினார் அத்தொழில் உவப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்பொழுதும் இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அடியார் இடுக்கன் தரியாரே என்று சொல்லி சொல்லுவார். ஏயர்கோன் கழிக்காமனாருடைய புராணத்தில் பறவையாருடைய இல்லத்துக்கு தூது செல்ல விடுகின்ற பொழுது சுந்தரர் சொல்றார் ஆரூர் பெருமானை பார்த்து, அடியார் இடுக்கன் தரியாதார் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாதிருக்க வல்லரே. நீ ஆட்கொண்ட தோழர் நான், அது மட்டுமல்ல ஒரு அடியாறு, என்னுடைய குறையை நீ முடிக்காதிருக்கலாமா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதான் அடியார் இருக்கன் அடியார் இடுக்கன் தரியாதார். அடியாருடைய துன்பத்தை பார்த்து பெருமான் வந்து பார்த்து கொண்டு இருக்க மாட்டார், அதை உடனடியாக வந்து துடைப்பார். உண்மையா தொண்டு செய்யக்கூடிய அன்பு மிகுந்த அடியார்களுக்கு பெருமான் உடனடியாக அருள் செய்வார். தினசரி செய்து கொண்டு வரக்கூடிய தொண்டுக்கு முட்டுப்பட்டாச்சுன்னு சொன்னா அடியார்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. குண்டையூர் கிழார் தினசரி நெல் கொடுத்து வந்தவர், சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருப்பணிக்கு நெல் கொடுத்தவர் அவர் தான். அந்த ஒரு நாள் அந்த ரொம்ப பஞ்சகாலத்தில் அந்த தொண்டை செய்ய முடியவில்லை என்று சொல்லி அந்த நாள் முழுக்க அவர் தூங்கலை. சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய மடத்துக்கு நெல் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி அவர் மிகுந்த வருத்தத்தோடு இருந்தாராம். இந்த குண்டையூர்பிள்ளாருடைய அந்த ஏர்குண கலிக்காமநாயனர் பணத்தில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ தினசரி செய்து வரக்கூடிய தொண்டு முட்டுப்பட்டாச்சுன்னு சொன்னால் நம்முடைய அருளாளர்கள் வந்து மிகுந்த வருத்தத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல இடங்களில். இப்போ அடிகள் தண்டி அடிகள் சமணர்கள்கிட்ட சொன்ன சூளுரை இங்க இறைவனும் அதைவே சொல்றார். அவருடைய கனவுல நீ உன் கண் பெற்று அவர்கள் கண் இழந்ததை காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா அதை தான் அவர் வந்து அங்க சூளுரையாக சொல்லி இருக்கிறார். இப்ப அடியார்களுடைய அந்த ஒரு மனநிலையை பெருமான் அத வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாயின் அப்பர் சாமி சொன்னார். இப்ப அது நடக்க போகுது. நம்பிகள் பித்தாபிரேசுடைய பதிகத்தை சொல்றார், மலுவால் வளன் ஏந்தி மர யோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. இறைவனுக்கு ஒரு தொழில், நமக்கெல்லாம் பல தொழில் இருக்கிற மாதிரி இறைவனுக்கு ஒரு தொழில் இருக்கு. என்னன்னா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே, உன்னை வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதுதான் உனக்கு தொழில் அப்படின்னு யாரு சொல்றா, தோழர் சொல்றார், சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றார். மலுவால் வளன் ஏந்தி மர யோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. அப்ப இறைவனுக்கு பாருங்க ஒரு தொழில் சொல்றாரு சுந்தரமூர்த்தி சாமிகள், என்னது அவரை தொழுகின்றவருடைய துயரத்தை தீர்ப்பதுதான் பெருமானுக்கு தொழில். அப்ப அரசன் அந்த கனவினை கண்டு அப்பொழுதே துயில் நீங்கி உடம்பில் மயிர்கூச்சறிய அந்த அழகிய கொன்றை சூடிய இறைவனை துதித்து நல்ல கனவு கண்டா உடனே எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சு பெருமானை வணங்கி திருநீர் அணிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் தூங்குறதுக்கு போகணுமா? இப்ப அரசர் அது மாதிரி எழுந்து இறைவனை துதித்து நம்முடைய நாயனார் இடத்திலே சார்ந்து தண்டியடிகள் இடத்திலே சார்ந்து அந்த கனவில் நிகழ்ந்ததை எல்லாம் சொல்லுகிறார். பெருமானது திருவருளை நினைந்து அரசன் கேட்க இவ்வாறு நிகழ்ந்ததையெல்லாம் இப்போ தண்டியடிகள் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அரசனே நீ கேட்பாயாக என்று சொல்லி அந்த இறைவர் மகிழும் தீர்த்த குளத்தை தோண்டியகல பலவாறும் இப்படி வந்து அறமன்று என்று பலவாறும் வாயினால் கூறி அதற்கு பிறகு நான் கட்டிய அந்த கட்டி பணி செய்த கயிர்களை எல்லாம் அறுத்து விட்டு பலவாறு துன்பம் செய்தார்கள் என்று சொல்லி அவர் நடந்ததை எல்லாம் அரசனிடத்தில் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல என்னை அவர்கள் வந்து
விழி குருடனாக இருக்கக்கூடிய உனக்கு அறிவும் இல்லை என்றார்கள். அதற்கான பெருமான் அருளினால் நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூற, அப்படி நடக்கிற பொழுது நாங்கள் இந்த ஊரை விட்டு செல்லுகிறோம் என்று சொல்லி அவர்களும் கூறினார்கள் என்று சொல்லி நடந்ததையெல்லாம் அரசனிடத்திலே நம்முடைய நாயனார் அருளுகிறார். இதை கேட்ட அரசன் அருகர்களை சமணர்களை வந்து அங்கு அழைத்து வர சொல்றார். அதற்கு பிறகு, அதாவது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, தண்டியடிகளை அரசன் சென்று பார்க்கிறாரு, ஆனா அருகர்களை சமணர்களை அழைத்து பேசுகிறார். அப்படின்னா இது எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க. தொண்டர்வால் சார்ந்து அப்படிங்கிறார் பாருங்க. தொண்டர்வால் சார்ந்து அடியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இதுதான். அடியாரை வரச்சொல்லி பேசக்கூடாது அரசனாக இருந்தாலும். அரசனாகவே இருந்தாலும் இறைவன் அருள் பெற்றவர்களை சென்றுதான் இவர்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதனால தொண்டர்வால் சார்ந்துங்கிறாரு. தொண்டர்வால் அவன்பால் நீ மேவி அப்படின்னு சாமியே சொல்றாரு. நீ அங்க போ, நீ அவன்பால் சென்று மேவி அப்படிங்கிறார். அப்படின்னா தண்டியடிகளை வர சொல்லி நீ பேசக்கூடாது, நீ தண்டியடிகளிடத்தில் சென்று பேசு. அதே மாதிரி அவரும் தொண்டர்பால் வந்து தொண்டர்பால் சார்ந்து அப்படிங்கிறாரு. ஆனால் சமணர்களை வந்து இவர் போய் பார்க்கல, வர சொல்லி பேசுறார். அதான் சொல்றார், அருகர் தம்மை அரசனும் அங்கு அழைத்து கேட்க அதற்கு இசைந்தார். மறுபும் தொண்டர் முன் போக மன்னன் பின் போய் மலர் வாவி அருகு நின்று விரல் தண்டியடிகள் தம்மை முக நோக்கி பெருகும் தவத்தீர் கண்ணருளால் பெருமா காட்டும் என பெரியோர். இப்ப அருகர்களை அரசன் அழைத்தார். தண்டியடிகள் அங்கு குளத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் முன் போகிறார். அருகர் தம்மை அரசனும் அங்கு அழைத்து அமணர்களை அந்த அழைத்து அவர்களும் அதனுக்கு இசைந்து வருகிறார்கள். பெருகும் மறுவும் தொண்டர் முன் போக பொருந்திய தொண்டராகிய தண்டியடிகள் முன்னே செல்ல அந்த கமலாலய குளத்தில் அருகில் நின்று கொண்டு தண்டியடிகளுடைய முகத்தினை நோக்கி அவர் அரசன் சொல்றார், பெருகும் தவத்தை உடைய பெருகும் தவத்தீர் பெருகும் தவத்தை உடையவரே திருவருளினாலே நீ கண் பெறும் நிலையினை காட்டுவீராக அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்கள் கண் பெறக்கூடிய நிகழ்வினை இப்பொழுது நீங்கள் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப முக்கியம், தொண்டர்பால் சார்ந்துங்கிறாரு. தொண்டரை நோக்கி அரசர் போறார், ஆனா அருகர் தம்மை அங்கு அழைத்து அப்படிங்கிறார். சமணர்களை அங்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவகோனிய உரையில சொல்றாரு, ராசாதி ராஜராகிய தியாகராசரது ஆணையின் முறை வழியே அமைந்து முறை செய்ய உள்ளவன் நிலவேந்தன் ஆதலின். ராஜரா ராஜாதி ராஜன் யாரு? சிவபெருமான் தியாகராசர். அதனால அவர் ஆணைப்படி நிலவேந்தன் ஆதலின் அந்த தியாகராசாவுடைய ஆணைப்படி அவரது சேவகனாக இங்கு தொண்டர்பால் வந்து சார்ந்தான். அவருடைய சேவகராக இங்கு தொண்டர்பால் வந்து சார்ந்தான். இதனால் திருத்தொண்டின் பெருமை உணர்த்தியவாறாயிற்று அப்படிங்கிறார். திருத்தொண்டனுடைய பெருமை இதுதான். இடத்துல வந்துங்க, பெருகும் தவத்தீர் கண்ணருளால் பெருமா காட்டும் என பெரியோர் அப்படிங்கிறார். இந்த இடத்துல பெரியோர், இந்த இடத்துல வந்து பெரியோர் அப்படிங்கிறாரு. திருநீலகண்ட நாயனார் பணத்திலையும் பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்டார்வம் பேதியா அணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல ஏதிலார் போல நோக்கு எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்தன் மனத்தினம் தீண்டேன் என்றார். அங்க பெரியார்னு சொல்றார். பேதியா ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி பெரியவர் அங்க சொல்றாரு. இங்க அதே மாதிரி பெரியார் அப்படிங்கிறார். அப்ப செயற்கரிய செயல் செய்தவர்கள் பெரியவர்கள். இப்ப பெரிய பிராணம் என்று சொல்லுவது திருத்தொன்று பிராணம் தான் நூலினுடைய பெயர். அவர்கள் செய்த செயற்கரிய செயலின் காரணமாக பெரிய பிராணம் என்று சொல்லி பின்னால போற்றப்பட்டது. இந்த நூலுக்கு ஒரு பெருமை. இந்த இடத்துல பெரியார் அப்படிங்கிற பெரியோர் அப்படிங்கிறார். இப்ப அரசனும் சமணர்களும் கரை மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். நீர் கண் பெறும் நிலையினை காட்டுவீராக என்று சொல்லி அரசன் சொல்லுகிறார். இப்ப நாயனார் சொல்றார், ஏ இந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் இரவும் சமணர் கண் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமேயாவது என்றே அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்தோதி மணி நீர் வாவி மூழ்கினார். தண்ணீர்ல அப்படியே அந்த குளத்துல மூழ்கிறார். எப்படி மூழ்கிறார்னா, ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணி இன்று என் கண் பெற்று சிவனுக்கு யான் பொருந்தி அடிமையே அடியவனேயாகில் நான் பெருமானுக்கு அடிமை என்பது உண்மையானால் இன்று இவ்வேந்தன் எதிரே யான் எனது கண் பெற்று திருவாரூர் சமணர்கள் கண்ணை இழப்பார்கள். இந்த வேந்தன் எதிரிலே நான் கண் பெற்று
இந்த சமணர்கள் கண்ணை இழப்பார்கள் என்று சொல்லி துணிந்த முடிவாகிய பொருளும் சிவபதமே என்று சூளரை மொழிந்து, இது பெருமானுடைய திருவடி மீது ஆணை என்று சொல்லி அவர் திருவைந்தலத்தை வாய்ந்த திருத்தொண்டர் எடுத்தோதி அந்த திருவைந்தலத்தை ஓதி அழகிய அந்த வாவியிலே மூழ்கினார் அப்படிங்கிறார். அப்ப திருவைந்தலத்தை சொல்லித்தான் அவர் அந்த வாவியில மூழ்கிறார், குளத்தில் மூழ்கிறார். பெரியவர்கள் எப்பொழுதுமே ஐந்தெழுத்தை சொல்லித்தான் எதையுமே செய்வார்கள். அஞ்செழுத்து, அதாவது நம்முடைய அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் சொல்லுவார், அஞ்செழுத்து ஓதினார் தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். அந்த தட்டை வளமாக வந்து அஞ்செழுத்தை சொல்லி அந்த தட்டிலை ஏறுவார் அமர்நீதி நாயனார். அதே மாதிரி அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகளா முத்து சிவிகை வந்த பொழுது ஞானசம்பந்த பெருமான் சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் மீது தாழ்ந்த வெந்நீற்றொளி போற்றி நின்ற ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி அந்த முத்துச்சிவிகை கொடுத்தது இறைவனுடைய திருவருளாக கருதி அதை வளம் வந்து ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த அஞ்செழுத்தை ஓதி அதற்கு பிறகுதான் அந்த தட்டின் மீது ஏறினார், அந்த சிவிகையின் மீது ஏறினார் என்று சொல்லி நமக்கு சரிதத்தின் மூலமாக அறிய முடிகிறது. இப்படி நம்முடைய அருளாளர்கள் ஐந்தெழுத்தை சொல்லித்தான் ஒவ்வொரு செயலும் செய்வார்கள். பாட்டில் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்செழுத்துங்கிற ஆய்ந்த பொருள்னா வேத ஆகம முதல் எல்லா ஞான நூல்களாலும் ஆய்ந்து கண்ட முடிவான பொருள் சிவபதம் என்னன்னா அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்துக்கு மேலே ஒரு மந்திரம் இல்லை. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கில் மாதிரத்தின் மற்ற மந்திர விரிவருமே என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் மதுரையம்பதியை சொல்லுகின்ற பொழுது சொல்ற ஆதி மந்திரம் அஞ்செழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப திருவைந்தலத்துக்கு மேல ஒரு மந்திரம் கிடையாது. காலையும் நம்ம காலையும் மாலையும் தொடர்ந்து கணித்து கொண்டே இருப்பது திருவைந்தலத்து. திருவைந்தலத்து குருநாதர் எப்படி நமக்கு ஓதினாரோ அந்த ஓதிய முறையிலே நாம் கணிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தீக்கா மந்திரத்தை நம்ம வந்து ஓதிக்கொண்டே இருக்கணும். அஞ்செழுத்தை ஓதுவது தான் சிறந்த, அதுதான் சிவபதம் என்று சொல்லுவது. வேதாகமங்களில் முடிந்த முடிவு அதனுள் அடங்குவது பெரியோர்வாய் கேட்டுணரத்தக்கது. குருநாதரிடத்திலே தீக்கை வாங்கி சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப வாவியில் அஞ்செழுத்தை சொல்லி இறைவனுடைய திருவடியை மனதிலே நினைத்து மூழ்குகின்றார், மேலே எழுகின்றார், கண் பெறுகிறார், சமணர்கள் எல்லாம் கண்ணை இழக்கிறார்கள். அந்த பாட்டை சொல்றார், தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர்கண் பெற்றெழுந்தார் பொழுது தெரியா வகை அமரர் பொழிந்தார் செழுந்தன் பூமாறி இழுதை அமணர் விழித்தே கண் இழந்து தடுமாறக் கண்டு பழுது செய்த அமன் கெட்டதென்று மன்னன் பகர்கின்றான். இப்போ இவர் கண் பெற்றார் சொல்றார், இறைவர் அருளை தொழுது தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் அப்படிங்கிறார். இறைவர் அருளை தொழுது நீரின் மேல் எழுகின்ற தொண்டர் தமது தூய மலர் போன்ற கண்களில் ஒளி பெற்று எழுந்தார். அப்படியே மலர் போன்ற கண்களிலே ஒளி பெற்று மேலே எழுகிறார். மலர் போன்ற மலர்கண் அப்படிங்கிறார், மலர் போன்ற கண். ஞாயிற்றனை மறைத்தலால் பொழுது தெரிய கூடாது. தேவர்கள் அப்படியே மேலிருந்த தெய்வ பூக்களை மலர் மாறி பொழிகின்றார்கள். அறிவில்லாத அமணர்கள் விழித்திருந்தபடியே கண்களை இழந்து தடுமாறுகிறார்கள். கண் விழித்து தான் இருக்குது, ஆனால் அந்த ஒளி மட்டும் மறைந்து விட்டது. அவர்கள் தடுமாறுகிறார்கள். தீமை செய்த அமன் சமயம் கெட்டது என்று சொல்லி அரசன் இப்பொழுது தீர்ப்பு சொல்றார். சைவத்திற்கு அந்த அடியாருக்கு தீமை செய்த சமணன் ஒளிந்த சமயம் கெட்டது என்று சொல்லி அரசன் சொல்லி தண்டியடிகளோடு ஒட்டி தாமே கெட்ட சமணராகிய கீழ் மக்கள் தேவர்கள் போட்டுகின்ற இந்த திருவாரூர் என்று நீங்கி போய் கழியும்படி அவர்கள் இந்த திருவாரூரிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை மன்னன் அமைச்சர்களிடத்திலே ஆணையிடுகிறான். அவர்களை இனி இங்கு காணாதபடி இந்த ஊரை விட்டு துரத்துக என்று சொல்லி சமணர்களை துரத்துகின்றார்கள். அவர்கள் கண் தெரியாததனாலே குழியில் விழுவார்களும் நிலை தளர்வார்களும் தடவி சென்று ஊன்றுகோலும் இல்லையே, ஒரு ஊன்றுகோல் கிடைச்சா கூட போதுமே அதுவும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்களும் ஈது வழி என்று எண்ணி சென்று புதர்களை அடைவார்களும் நாம் இறந்து போனோம் இனி நாம் அவ்வளவுதான் பிழைக்க முடியாது நாம் இறந்து போனோம் என்று சொல்லுவார்களும் மதிகெட்டவர்களே அழியும் பொருளை நம்பி சபதம் செய்து இங்கு நாம் அழிந்தோம் நாம் சபதம் செய்து அறிவில்லாது நாம் இங்கு அழிந்தோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டு இது அரசனுக்கு பழியாகுமோ ஆனா ஆகாது ஏனென்று சொன்னால் இது நாமளே எடுத்துக்கொண்ட ஒரு சபதம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் அந்த மயில் பீலி கட்டைகளை எல்லாம் காணாது பாய்களை எல்லாம் அவர்கள் கைவிட்டு
விலகி பாயெல்லாம் உதறி எரிந்துவிட்டு அவர்கள் அப்படியே ஓடுகிறார்கள் என்று சொல்லி சொல்றார். அவர்கள் கண் தெரியாது அங்கங்கு சிதறி அந்த திருவாரூரை விட்டு ஓடுகின்றார்கள். அப்படி ஓடியதற்கு பிறகு அந்த திருவாரூர் குளத்தின் மீது இருந்த பாளிகளை எல்லாம், அந்த ஓரத்தில் இருந்த சமண பாளிகளை எல்லாம் இடித்து அந்த வீடுகளை எல்லாம் தரமட்டமாக்கி மீண்டும் அந்த குளத்தை புனரமைப்பு செய்து தண்டியடிகள் அந்த திருவாரூர் குளத்தினை மிக அழகாக நேர்த்தியாக அவர் திருப்பணி செய்கிறார். பிறகு மன்னன் தண்டியடிகளை வந்து அடிபணிந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். மன்னன் இதெல்லாம் நிகழ்ந்ததற்கு பிறகு தண்டியடிகளை வந்து வணங்கி அதற்கு பிறகு செல்கின்றான். இறைவர் அருள் பெற்ற தொண்டரை வணங்கு முகத்தானும் விடைபெறும் பொருட்டானும் பணிந்தனன் அப்படிங்கிறார். தொண்டர்வால் சார்ந்து என முன்னர் பணிதல் கூறாமை என்ன எனின் அங்கு இருபாலும் வழக்கறுத்து உலகியல் நீதிமுறை செய்ய போந்தானாதலின் வெளிப்பட வணக்கம் கூறினர். இப்ப அந்த இடத்துல முதல்ல ஏன் வணங்கலைன்னா, அதை சொல்லலைன்னா, நீதி சொல்ல போறான். நீதி சொல்லுவதற்கு முன்பாக ஒருவரை வந்து வணங்க முறை அல்ல, அது அரச முறை அல்ல என்று சொல்லி இப்ப நீதி சொல்லி அதெல்லாம் நிகழ்ந்ததற்கு பிறகு வந்து நாயனாரை முறையாக வணங்கி கொண்டு அதற்கு பிறகு செல்லுகின்றான். அதான் சொல்றார், மன்னன் வணங்கி போயினவின் மாளும் அயனும் அறியாத பொன்னங்களல்கள் போற்று செய்து புரிந்த பணியும் குறை முடித்தே உண்ணு மனத்தால் அஞ்செழுத்து மோதி வலுவாது வலுவா தொழுதியே மின்னும் சடையார் அடி நீழல் மிக்க சிறப்பின் மேவினார். இப்படி மன்னன் கூறியபடி அரசன் வணங்கி விடைபெற்று சென்ற பின்னர் விஷ்ணுவும் பிரம்மனும் அறியாத பொற்பாதங்களை வந்தித்து தாம் செய்த திருப்பணியின் குறையினை நிறைவாக்கிய பின்பு இடைவிடாது நினைக்கும் மனத்தினாலே உண்ணும் மனத்தால் அஞ்செழுத்து மோதி வலுவா வலுவா தொழுகியே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப திருவைந்தலத்தை இடையராது ஓதிக்கொண்டிருந்தார். துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வலைக்கில்ல அமலர் தந்த நஞ்சமுதாக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளாரே என்று சொல்லி அப்பர் சாமிகளுடைய தேவாரத்தில் சொல்லுவது போல அந்த காலை மாலை என்று சொல்லி திருவைந்தலத்தை மனதிலே நினைத்து அந்த நிலையிலே வலுவாது நின்றார் நம்முடைய நாயனார். ஒளிவீசும் சடையினையுடைய சிவபெருமான திருவடி நீழலாகிய மிகுந்த சிறப்பின் கண்ணே பொருந்தினார் மின்னும் சடையார் அடிநிழல் மிக்க சிறப்பின் மேவினார். அப்பா திருவேந்தலத்தை ஓதிக்கொண்டே அவர் தொண்டு செய்தார், இறைவனுடைய திருவடி நிழல் சார்ந்தார் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலில் சொல்றார். போற்றி செய்தார் அப்படின்னு சொல்லி அடிநீழல் மிக்க சிறப்பின் அடிநீழலே சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். திருவடி நிழலே சிறப்பு, எல்லா பேர்களிலும் சிறந்தமை பற்றி சிறப்பெனப்பட்டது. சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுவது போல அந்த இருக்கிறதே அந்த பெருமானுடைய திருவடி நிழல் தான் நம் அடிநீழல் மிக்க சிறப்புங்கிறார். மின்னும் சடையார் அடிநீழல் மிக்க சிறப்பின் மேவினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் நிறைவாக சொல்வார், அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறுகாதலார்க்கும் விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்லுவார். அது மாதிரி பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னு அங்கே சொல்றார். இங்கு மின்னும் சடையார் அடிநீழல் மிக்க சிறப்பின் மேவினார் என்று சொல்லி இந்த சரியத்தில் நிறைவு செய்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அடுத்த சரி, அதாவது கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குளந்தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீங்கி விண்ணில் வாழ்வார்தாம் வேண்ட புறங்கள் வெகுண்டார் ஏற்காட்டோர் உள்நிலாவும் புகழ் தொண்டர் மூர்க்கர் செய்கை உரைக்கின்றாம் என்று சொல்லி இப்போ கண்ணின் மணிகள் அவை நீங்க, அதாவது கண்ணின் மணிகளாகிய ஒளியின்றி கயிற்றினை தடவி வழிகண்டு சென்று திருக்குளத்தினை எண்ணில்லாத பெருமையுடைய திருத்தொண்டராகிய தண்டியடிகளது திருவடிகளை வணங்கி திருப்பணி செய்த தண்டியடிகளுடைய திருவடிகளை வணங்கி இடையூறு நீங்க பெற்று அப்படிங்கிறார். திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீங்க, அப்ப அடியார்களுடைய திருவடியை வணங்கணும்னா நமக்கு இடர் நீங்குங்கிறார் பாருங்க. இடர் நீங்கி அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி அப்ப நீங்க பெற்று அடுத்த சரீரத்தை சொல்ல போறாங்கிறார். ஏற்காட்டூரில் அவதரித்த புகழினையுடைய தொண்டராகிய மூர்க்க நாயனாரது திருத்தொண்டாகிய செய்யனை சொல்ல புகுகின்றேன். அப்போ நம்முடைய துன்பம் நீங்கணும்னா நம்ம அடியாருடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த சரீரத்தில் சொல்றார். எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதமெறிஞ்சு இடர் நீங்கி என்று சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமான். இந்த சரீரத்தில் புறத்திலே இகழ்ச்சியாய் காணும் செயலே அகத்துள் அடியார் பணியாகிய புகழாக நிலவிற்று என்று சரித குறிப்பு உட்குறிப்பு சரித குறிப்பு பட நிற்பது காண்க அப்படின்னு சொல்லி சிவப்பணியா நிறைவு காட்டுறார். அதாவது ஒரு குறையவே
நிறையாக வைத்து சரிதத்தை தொடங்கியது இந்த சரிதம். நாயனாருடைய திருப்பெயராலே துவங்கப்பட்ட சரிதம் என்று சொல்லி பல பெருமைகள் தண்டியடிகள் நாயனாருடைய சரிதத்திற்கு உண்டு. இப்போ தவமுடைய அடியார் பெருமக்கள் அகநோக்கின் மூலமாக சிவன் கடலே கண்டு கொண்டிருப்பார்கள் வேறு காணார் அப்படின்னு சொல்லி சொன்னார். திருவாரூரில் பிறப்பதற்கே முன்னை தவம் வேண்டும் என்று சொல்லி இதில் அறிய முடிகிறது. அப்போ பெணி சிவப்பணிகள் செய்கின்ற பொழுது நாவினாலே ஓயாது திருவைந்தலத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும். அப்போது மனத்தால் சிவன் கடல் சிந்தை செய்தலும் வேண்டும். பெருமானுடைய திருவடியை சென்னையிலும் சிந்தையிலும் வைத்து நாம் பணி செய்ய வேண்டும், பாட வேண்டும், இறைவனுடைய திருவடியை பரவ வேண்டும் என்று சொல்லி இந்த சரிதத்தின் மூலமாக உணர முடிகிறது என்று சொல்லி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவுலகலாம். திருச்சிற்றம்பலம்.